But if you close your eyes. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் வ்ளாக். ஸோ இந்த வ்ளாகில் நான் வந்து லாஸ்ட் இயர் வர்க்கலா போயிருந்தேன். ஸோ அதோட வீடியோஸ் தான் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். நானும் என்னோடய டூ ஃப்ரெண்ட்ஸும் மதுரையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயினில் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து வர்க்கலாவுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு 1.5-2 hours ஜேர்னி இருக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து வர்க்கலா போனோம். போயிட்டு அங்கே வந்து எங்களோட ஸ்டே எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாப்ளா ஹாஸ்டல்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் எங்களோட ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். அது வந்து பெர் பர்சனுக்கு வந்து 1 day 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சாங்க. அந்த ஹாஸ்டலில் வந்து கிச்சன் இருந்துச்சு, அப்புறம் வந்து சூப்பரான ஒரு பால்கனி, அப்புறம் வந்து நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த நைட் ஸ்டேவே வந்து செம்மையாக இருந்துச்சு, அந்த ஹாஸ்டல் வைபே. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பக்கத்தில் எங்கே சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு லைட் ஹவுஸ் இருந்துச்சு, வர்க்கலா லைட் ஹவுஸ். ஸோ அங்கே செம்மையாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் 10 rupees. ஸோ மேலே போய் அங்கே இருக்கிற வியூ பார்க்கணுமே செம்ம. ஒரு நான் வந்து நிறையா லைட் ஹவுஸ் போயிருக்கேன், பட் அந்த லைட் ஹவுஸில் இருக்கிற வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒன் சைட் ஃபுல்லாக வந்து பீச் அதெல்லாம் தெரியும், இன்னொரு சைடு வந்து அங்கே இருக்கிற லைக் பாம் ட்ரீஸ் இருக்கும்ல, கேரளானாலே பாம் ட்ரீஸ் தான். ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த வியூவே. லைட் ஹவுஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது பக்கத்தில் வந்து கோல்டன் ஐலாண்ட் சொல்லி ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்குன்னு நாங்கள் அங்கே வந்து போட்டிங் போகலாம் சொல்லி ஒரு கண்ட்ரி போட் எடுத்துகிட்டு போட்டிங் போனோம். லைக் போட்டிங் போயிட்டே வந்து சன்செட் பார்த்தோம். லைக் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கேரளா போனாலே நீங்கள் கன்ஃபார்ம் வந்து நம்ம அந்த பேக் வாட்டர்ஸில் போட்டிங் போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே அந்த பேக் வாட்டர்ஸில் அப்படியே ஸ்லோவாக போட் போயிட்டு ஒவ்வொரு செகண்டையும் நம்ம வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் அந்த ரைடில். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் அந்த ரைடே. அப்படியே அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணி சவுண்ட் அப்படியே கேட்கும், சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே வந்து ஒரு 6 o'clock 7 o'clock வரைக்கும் அங்கே இருந்தோம். இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பியும் ஹாஸ்டலுக்கு போயிட்டோம். லைக் ஹாஸ்டல் போயிட்டு
டீ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து நைட் லைஃப் லைக் வர்க்கலால் இன்னொரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நைட் லைஃப் செம்மையாக இருக்கும். அங்கே இருக்கிற நைட் லைஃப் அந்த கிளிஃப் வாக்குன்னு சொல்லி ஒரு சைட் வாக் இருக்கும் அங்கே, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 kilometers இருக்கும். ஃபுல்லாக என்ன சொல்ல லைக் நிறையா ஷாப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷர்ட்ஸு, நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம அந்த வாக் போயிட்டு நைட் லைஃப்பை செம்மே என்ஜாய் பண்ணலாம். நிறையா கிளப் பப்ஸ் எல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே. வர்க்கலா நைட் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் அங்கே இருக்கிற கலர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ப்ளே பண்ண மியூசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே நடந்து போகிறது வந்து ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக அந்த வைபே ரொம்ப செமையாக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் சாப்பிடல, ஜஸ்ட் ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு அந்த 5 to 6 kilometers அந்த நைட் லைஃப்பில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். அவ்வளோதான், செமையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக கிளிஃப்லேயே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப லேட் நைட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஹாஸ்டல் போனோம். லைக் ஹாஸ்டல் போயிட்டு ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம்னு நினச்சோம். பட் நடந்து போனோம் டயர்டில், அப்படியே தூங்கிட்டோம். அங்கே ஒரு 11 o'clock 12 o'clock போல் தான் எழுந்திரிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஓகே நம்ம வந்து கிளிஃப் போய் பார்க்கலாம்னு சொல்லி வர்க்கலா கிளிஃப் போய் பார்த்துட்ருந்தோம். வர்க்கலா கிளிஃப் வியூ வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சவுத் இந்தியாவிலே வந்து இங்கே மட்டும்தான் அந்த கிளிஃப் இருக்குது. செம்மையாக இருக்கும் அந்த அங்கே நின்று அப்படியே ஒரு பார்க்குற வியூவே அப்படியே ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவிஸில் இருக்கிற பீச் பார்த்த எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் அந்த பீச்சில் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் இந்த பேரா சைலிங் இருந்துச்சு, அது வந்து 3000 rupees சார்ஜ் பண்ணாங்க அந்த ரைடுக்கு. பேரா சைலிங் சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அது அதுக்கப்புறம் வந்து ஸ்கேட் போர்டிங் கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் பர் ஹாருக்கு 20 rupees சொல்லி சார்ஜ் பண்ணி ஸ்கேட் போர்டிங் கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கேரளாவில் சுற்றி பார்க்க நிறையா சூப்பரான பிளேசஸ்லாம் இருக்குது. பட் அதில் ரொம்பவே முக்கியமாக நடந்தால் இந்த வர்க்கலா. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு இந்த வர்க்கலா பீச்சை போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வ்ளாக்.